ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோலர் வித் அப்ஸ்டக்கல், ஒரு ஈக்விலிப்ரியம் ஆஃப் பார்ட்டிகல் கண்டிஷன் எடுத்துகிட்டு அன்னோன் ரியாக்ஷன் எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ லெட் மீ கெட் இன் டு த ப்ராப்ளம். ஏ ரோலர் ஆஃப் ரேடியஸ் 40 சென்டிமீட்டர் வெயிங் 3000 நியூட்டன் இஸ் டு பி புல்டு ஓவர் ஏ ரெக்டாங்குலர் பிளாக் ஆஃப் ஹைட் 20 சென்டிமீட்டர் ஆஸ் ஷோன் இன் ஃபிகர். ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு ரோலர் இருக்கு, ரோலரோட ரேடியஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா 40 சென்டிமீட்டர். இந்த 40 சென்டிமீட்டர் உள்ள ரோலரோட வெயிட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வெயிட் வந்து 3000 நியூட்டன். ஸோ இது வந்து ஒரு பிளாக்கு மேலே, ஒரு ரெக்டாங்குலர் பிளாக் சொல்றாங்க, அதோட ஹைட் வந்து 20 சென்டிமீட்டர். இந்த பிளாக்குக்கு மேலே என்ன பண்றாங்க அப்படின்னா, புல் ஓவர் பண்றாங்க. பை தி ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் அப்ளைடு அட் தி எண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் வுண்ட் ரவுண்ட் தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி ரோலர். ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸை வச்சு இதை வந்து என்ன பண்ணுறாங்க, புல் ஓவர் பண்ணுறாங்க. அந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, ரோலருக்கு டேஞ்சென்ஷியலாக இருக்க மாதிரி இருக்கு. தே ஹவ் கிவன் இன் த டயக்ராம் இட் செல்ஃப். ஃபைண்ட் தி மேக்னிடியூட் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் விச் வில் பி ஜஸ்ட் டேர்ன் த ரோலர் ஓவர் தி கார்னர் ஆஃப் ரெக்டாங்குலர் பிளாக். ஸோ இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் பி இதோட வேல்யூ என்ன, எப்போ அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ரோலரை லைட்டா புல் ஓவர் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு. ஸோ ஸ்டார்ட் டு புல் அந்த கண்டிஷன், ஜஸ்ட் தூக்குது அந்த கண்டிஷன்ல உங்களோட ஹரிசாண்டல் ஃபோர்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ டிட்டர்மைன் தி மேக்னிட்யூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் தி ரியாக்ஷன் அட் ஏ அண்ட் ரியாக்ஷன் அட் பி. ஸோ ஏங்கிற பாயிண்ட்லையும் பிங்கிற பாயிண்ட்லையும் கான்டாக்ட் இருக்கு, இந்த ரெண்டு பாயிண்ட்ல உள்ள ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. நம்ம எப்படி இந்த சம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஹியர் த டயக்ராம் ஆக்சுவலி. ஸோ இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா, 3 பாயிண்ட்ஸ்ல வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. தெர் ஆர் 3 பாயிண்ட்ஸ். நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, பாட்டம்ல இருக்க பாயிண்ட்டை ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன், தென் இந்த ரெக்டாங்குலர் பாரோட கான்டாக்ட் ஆகிற பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்கிறேன், ஃபோர்ஸ் அப்ளை ஆகிற பாயிண்ட்டை சின்னு எடுத்துக்கிறேன். ஸோ சிங்கிற பாயிண்ட்ல பி அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்ளை பண்ணுறோம், அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அண்ட் தென் ஏங்கிற பாயிண்ட்ல என்ன அப்படின்னா, ஒரு கான்டாக்ட் இருக்கு, கான்டாக்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும், ஏ ரியாக்ஷன் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் தி ஆப்ஜெக்ட். அதை என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஆர்ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். அண்ட் தென் தெர் இஸ் அனதர் கான்டாக்ட் வித் ரெக்டாங்குலர் பிளாக். ஸோ இப்போ ஆப்ஜெக்டை நோக்கி என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும், அந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஆர்பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஆர்பி என்ன எனக்கு தெரியாது, அதே மாதிரி ஆர்ஏ என்ன அப்படின்னாலும் எனக்கு தெரியாது. அண்ட் தென் சென்டர் பாயிண்ட் வழியா அந்த ஆப்ஜெக்டுக்கு செல்ஃப் வெயிட் இருக்குது அப்படின்னா டுவர்ட்ஸ் டவுன்வேர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். ஸோ செல்ஃப் வெயிட் டவுன்வேர்ட் டைரக்ஷன். செல்ஃப் வெயிட் என்ன அப்படின்னா, செல்ஃப் வெயிட் ஆஃப் த ரோலர் இஸ் ஈக்குவல் டு 3000 நியூட்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3000 நியூட்டன் டவுன்வேர்டு ஆக்ட் ஆகும். ஸோ இதான் வந்து இந்த ஃபோர்ஸ் ஆக்டிங் பாயிண்ட் அண்ட் ஃபோர்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் எல்லாமே. ஸோ ஏபிசி அப்படிங்கிற 3 பாயிண்ட்ல 3 டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. அண்ட் த்ரூ தி சென்டர் ஓ, சென்டர் ஓ வழியாக செல்ஃப் வெயிட் டவுன்வேர்டு ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த 4 ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணுறது மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வி கேன் ஃபைண்ட் தி அன்னோன் ரியாக்ஷன்ஸ். இப்போ நம்ம நார்மலாக ரோலரை அப்டக்கல்ல இருந்து புல் ஓவர் பண்றப்போ அதோட ரியாக்ஷன், அது பீங்கிற பாயிண்ட்ல ரியாக்ஷன் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா, ஃபோர்ஸ் எந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை நோக்கி தான் என்ன ஆகும் அப்படின்னா ஆக்ட் ஆகும். ஸோ நார்மலா இந்த மாதிரி சம்ல என்ன டவுட் வரும் அப்படின்னா, இந்த ரியாக்ஷன் ஆர்பி, ஆர்பியோட டைரக்ஷன் என்ன அப்படிங்கிற டவுட் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பா வரும். இந்த டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, we have to keep in mind 2 points. ஒன்று என்ன அப்படின்னா, ஆன் ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் மேலே தான் இது ஆக்ட் ஆகும். எது வழியாக ஆக்ட் ஆகும் அப்படின்னா, அலாங் அப்படி இல்லை அப்படின்னா டுவர்ட்ஸ் ஃபோர்ஸ் ஆக்டிங் பாயிண்ட். ஃபோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து எந்த பாயிண்டில் ஆக்ட் பண்ணுறீங்களோ, ஆக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை நோக்கி தான் என்ன இருக்கும் அப்போ தான் டைரக்ஷன் இருக்கும். ஸோ ஆர்பியோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் சீங்கிற பாயிண்டில் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணீங்க, அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த சீங்கிற பாயிண்ட்டை நோக்கி தான் இந்த ஆர்பியோட டைரக்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆங்கிளை நான் தீட்டான்னு எடுத்துக்கிறேன், தீட்டா ஆங்கிள் இன்க்ளைண்டா இருக்கு வித் வெர்டிகல் லைன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ தீட்டா என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா, ரிமைனிங் ஃபோர்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடலாம், ரிசால்வ் பண்ணிடலாம். ஸோ லெட் மீ கால்குலேட் தீட்டா வேல்யூ. ஸோ இந்த பாயிண்ட் என்ன சொன்னோம் அப்படின்னா சி, தென் இந்த பாயிண்ட் என்ன சொன்னோம் அப்படின்னா பி,
தென் அதே பாட்டம்ல உள்ள பாயிண்ட் என்ன சொன்னோம் அப்படின்னா ஏ. தென் சென்டர் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஓ. தென் ஐ கேன் மேக் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த மாதிரி இந்த இடத்த தீட்டா அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மேக் பண்ணியிருக்கேன். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட இந்த பாயிண்ட்டை டி அப்படின்னு எடுத்துக்கிறேன், சரிங்களா? ஸோ ஐ ஹவ் மேட் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு இது டி, இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா பி, இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா சி, இந்த ஆங்கிள் என்ன அப்படின்னா தீட்டா, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா ஓ. ஸோ இப்போ உள்ள டிஸ்டன்ஸை பார்க்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா சர்க்கிளோட ரேடியஸ், சர்க்கிளோட ரேடியஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர் இஸ் ஈக்வல் டு 40 சென்டிமீட்டர். ஸோ ஓசி என்ன அப்படின்னா 40 சென்டிமீட்டர். தென் அப்டக்கிளோட ஹைட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 20 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த இடம் ஏடி என்ன அப்படின்னா 20 சென்டிமீட்டர். ஸோ இது 40 சென்டிமீட்டர், இதுவும் என்ன அப்படின்னா ரேடியஸ் தான் 40 சென்டிமீட்டர். ஸோ 40 சென்டிமீட்டர்ல 20 சென்டிமீட்டர் போச்சு அப்படின்னா இந்த தூரம் என்ன இருக்கும் அப்படின்னா 20 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ ஓடி வரைக்கும் என்ன அப்படின்னா 20 சென்டிமீட்டர். தென் ஓலேருந்து சி வரைக்கும் என்ன அப்படின்னா 40 சென்டிமீட்டர். ஸோ டோட்டல் ஹைட் என்ன அப்படின்னா 60 சென்டிமீட்டர், சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு இதோட வேல்யூ தெரியாது, இதோட வேல்யூ தெரியாது, தீட்டா தெரியாது, நமக்கு ஒரே ஒரு சைடு 60 மட்டும்தான் தெரியும். இதை வச்சு என்ன பண்ண முடியாது அப்படின்னா அன்னோன் சைட்ஸாயோ தீட்டாவையோ கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா உள்ள ஒரு குட்டி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு, அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இந்த தூரம் பாத்தீங்க அப்படின்னா 20, இந்த தூரம் என்ன அப்படின்னா இந்த தூரம் வந்து சர்க்கிளோட ரேடியஸ் 40 சென்டிமீட்டர். நல்லா பாருங்க, அது வந்து சர்க்கிளோட ரேடியஸ் தான், அது வந்து 40 சென்டிமீட்டர். அந்த குட்டி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டா இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா ஓ, இந்த பாயிண்ட் டி, இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா பி, சரிங்களா? இந்த டிஸ்டன்ஸ் 20, இந்த டிஸ்டன்ஸ் 40. அப்போ இது என்ன அப்படிங்கறத பைதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அதாவது பிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 40² - 20². ஸோ அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், ஹைபோனி ஸ்கொயர் பிஓ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிடி ஸ்கொயர் பிளஸ் ஓடி ஸ்கொயர்னு சொல்லிடுவோம். ஸோ பிடி வேணும் அப்படின்னா லைக் பிஓ ஸ்கொயர் மைனஸ் ஓடி ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா கிடைச்சிடும். ஸோ இப்படி கால்குலேட் பண்ண அப்படின்னா எனக்கு பிடி வேல்யூ என்ன வருது அப்படின்னா 34.64 சென்டிமீட்டர் அப்படின்னு வருது. அதாவது இந்த பிடிங்கிற தூரம் என்ன கிடைக்குது அப்படின்னா 34.64 கிடைக்குது. ஸோ இப்போ எனக்கு ஆப்போசிட் சைடோட வேல்யூ பிடி தெரிஞ்சு போச்சு, தென் அட்ஜஸ்ட் சைடு வேல்யூ 60 தெரிஞ்சு போச்சு. இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா தீட்டா வச்சு ஆங்கிள் கண்டுபிடிச்சிடலாம். ஆப்போசிட் பை அட்ஜஸ்ட் என்ன அப்படின்னா டேன் தீட்டா. டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பிடி டிவைட் பை சிடி. பிடிங்கிறது என்ன அப்படின்னா 34.64 சென்டிமீட்டர், சிடி என்ன அப்படின்னா 40 + 20. ஸோ இதுல என்ன கண்டுபிடிச்சலாம் அப்படின்னா தீட்டா கண்டுபிடிச்சிடலாம். அப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னா தீட்டா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 29.99 டிகிரி, தட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 30 டிகிரி கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்றது மூலமா நம்ம அன்னோன் தீட்டா வேல்யூ என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஆஃப்டர் கால்குலேட்டிங் த தீட்டா வேல்யூ, இந்த தீட்டா என்ன அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 30 டிகிரி. நான் ஃபோர்ஸ் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரிசால்வ் பண்ண போறேன். இது என்னோட ஹரிசாண்டல் அப்ளைட் ஃபோர்ஸ், இது என்ன அப்படின்னா என்னோட ரியாக்ஷன் ஆர்பி. டவுன்வர்ட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா செல்ஃப் வெயிட் 3000 நியூட்டன். தென் அட் ஏங்கிற பாயிண்ட்ல ஒரு அப்வர்டு ஃபோர்ஸ் இருக்கு, அது என்ன அப்படின்னா ஆர்ஏ. இதை ஒவ்வொரு ஃபோர்ஸா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரிசால்வ் பண்ண போறோம். ஸோ இதுல ஆர்ஏ இந்த ரியாக்ஷன் ஏங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ. இது ஏன் ஜீரோ அப்படின்னா வி ஆர் கோயிங் டு புல் ஓவர் த ரோலர், இந்த ரோலரை இந்த அப்ஸ்டக்கிள் மேலே தூக்க போகிறோம். ஸோ த காண்டாக்ட் அட் பாயிண்ட் ஏ வில் பி கான். அதாவது இந்த பாலை வந்து தூக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஏங்குற பாயிண்ட்ல உள்ள காண்டாக்ட் என்ன ஆயிரும், கட் ஆயிரும். காண்டாக்ட் கட் ஆயிருச்சு அப்படின்னா அந்த ரியாக்ஷன் என்ன ஆயிரும், ஜீரோ ஆயிரும். ஸோ அதாவது இந்த அப்ஸ்டக்கிள் இங்கே இருக்கு, இதான் உங்களோட ஃப்ளோரு, இந்த பாலை என்ன பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் லிஃப்ட் பண்ணிட்டீங்க, ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்து லிஃப்ட் பண்ணிட்டீங்க. அப்போ உங்க உள்ள காண்டாக்ட் என்ன ஆயிரும், கட் ஆயிரும். அப்படி கட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட ஆர்ஏ வேல்யூ என்ன ஆயிரும், ஜீரோ ஆயிரும். ஸோ ஆர்ஏ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ரிமைனிங் ரியாக்ஷன் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். தென் ஆர்பி எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா இன்க்ளைன் டு 30 டிகிரி வித் வெர்டிக்கல் லைன், சரிங்களா? இன்க்ளைன் டு 30 டிகிரி, அதாவது வெர்டிக்கல் லைன் கூட ஆர்பியோட ஆங்கிள் என்ன அப்படின்னா 30 டிகிரி.
தென் பிங்கிறது என்ன அப்படின்னா ஹரிசாண்டல், டபிள்யூ என்னம்னா வெர்டிகலி டவுன்வர்டு. இது மட்டும் தான் எப்படி இருக்கு அப்படின்னா ரிசால்வ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ ஆர்பிஐ ரிசால்வ் பண்ண அப்படின்னா தெர் இஸ் அ வெர்டிகல் டேர்ம், தெர் இஸ் அ ஹரிசாண்டல் டேர்ம். தீட்டாக்கு பக்கத்தில் இருக்க டேர்ம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா காஸ் டேர்ம்னு சொல்லுவோம். ஸோ ஆர்பி காஸ் 30 டிகிரி, இது என்ன அப்படின்னா சைன் 30 டிகிரி. ஸோ எப்போவுமே தீட்டா எந்த இடத்துல இருக்கோ அந்த டேர்மை தான் என்ன எடுத்துப்போம் அப்படின்னா காஸ் டேர்மா எடுத்துப்போம். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க ஃபோர்ஸ் எல்லாம் ரிசால்வ் பண்ணலாம். ஸோ இந்த ஆர்ஏங்கிறது ஜீரோவும் மறந்துடக்கூடாது. இதை மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்னோன் ஃபோர்ஸஸ் 3 ஃபோர்ஸஸ் ஆயிரும், ஈக்குவேஷன் சால்வ் பண்ண முடியாது. ஸோ இந்த ரியாக்ஷன் அட் ஏ ஜீரோ அது ஏன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இதை எப்பவுமே என்ன பண்ணிடணும், இந்த மாதிரி அப்டகல்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த கான்டாக்ட் கட் ஆயிரும். ஸோ இங்கே உள்ள ரியாக்ஷன் என்ன ஆயிரும் அப்படின்னா ஜீரோ ஆயிரும், சரிங்களா? ஸோ ஆர்ஏ இஸ் ஈக்வல் டு ஜீரோ. இப்போ ரிமைனிங் உள்ள ஃபோர்ஸ் எல்லாம் ரிசால்வ் பண்ணுறேன். ரிசால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ கேன் டேக் த அசம்ஷன் லைக் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் அப்படின்னா அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட், ஹரிசாண்டல் ஃபோர்ஸ்னா ரைட் சைட் அண்ட் லெஃப்ட் சைடு. ரைட் சைட் ஃபோர்ஸாக பாசிட்டிவ், லெஃப்ட் சைட் ஃபோர்ஸ் நெகட்டிவ். அப்வர்டு ஃபோர்ஸ் பாசிட்டிவ், டவுன்வர்ட் ஃபோர்ஸ் நெகட்டிவ். இந்த மாதிரி அசம்ஷன் எடுத்துக்கிறேன். இங்கே எப்படி வேணால் எடுத்துக்கலாம், டவுன்வர்ட் பாசிட்டிவ், அப்வர்ட் நெகட்டிவ், பட் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆப்போசிட் சைடை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நவ் ஐ சால்வ் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஃபர்ஸ்ட். சம்மேஷன் ஆஃப் ஆல் த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஏன் ஜீரோ அப்படின்னா ஜஸ்ட் தான் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இந்த பாலை லிஃப்ட் பண்ண போறீங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் தி மோஷன். ஸ்டார்ட் தி மோஷன் அப்படின்னாலும் அது ஈக்விலிப்ரியம் கண்டிஷன் தான், இது மோஷன்ல இல்லை. யூ ஆர் கோயிங் டு ஜஸ்ட் லிஃப்ட் தி ரோலர், இட் வில் பி தி ஸ்டார்டிங் ஆஃப் மோஷன். ஸ்டார்டிங் ஆஃப் மோஷன் அப்படின்னாலும் அது ஈக்விலிப்ரியம் கண்டிஷன் தான். ஈக்விலிப்ரியம் கண்டிஷன்னா சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் ஜீரோ அண்ட் சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்வல் டு ஜீரோ. ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் எதெல்லாம் அப்படின்னா பிங்கிற ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் பி டுவர்ட்ஸ் ரைட் சைடு ஆக்ட் பண்ணுது, அதனால அது பாசிட்டிவ். அண்ட் தென் ஆர்பி சைன் 30 ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. ஆர்பி சைன் 30 இது எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடு ஆக்ட் ஆகுது. ஸோ நெகட்டிவ், தட் இஸ் ஈக்வல் டு ஜீரோ. இதை சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா பி இஸ் ஈக்வல் டு ஆர்பி சைன் 30. இதே மாதிரி சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸஸ் ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கிறேன். சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸஸ் ஜீரோவில் எதெல்லாம் இருக்குது அப்படின்னா வெர்டிகல் ஃபோர்ஸ் லைக் ஆர்ஏ அது ஜீரோ ஆயிடுச்சு, தென் வெர்டிகல் ஃபோர்ஸ் 300 நியூட்டன், தென் ஆர்பி சைன் 30. மூணு ஃபோர்ஸ் இருக்குது. அதாவது ஒன்று என்ன அப்படின்னா ஆர்ஏ அது அப்வர்ட் ஆக்ட் ஆகுது, அண்ட் தென் ப்ளஸ் ஆர்பி காஸ் 30 டிகிரி அதுவும் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா அப்வர்ட் ஆக்ட் ஆகுது. ஸோ ப்ளஸ் போட்டுக்கலாம். தென் மைனஸ் டபிள்யூ அதாவது இதுவே செல்ஃப் ஹைட் வந்து டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது, தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதில் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா ஆர்ஏ வேல்யூ என்ன அப்படின்னா ஜீரோ, டபிள்யூவோட வேல்யூ என்ன அப்படின்னா 3000 நியூட்டன். சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா லைக் ஆர்பி காஸ் 30 டிகிரி மைனஸ் 3000 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இது வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா ஆர்பி வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு ஆர்பி என்ன கிடைக்குது அப்படின்னா 3464.2 நியூட்டன். ஸோ எனக்கு ஆர்பி கிடைச்சிருச்சு. ஆர்பி கிடைச்சதுக்கப்புறம் ஆர்பி வேல்யூ தூக்கி நான் பி ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா பி கிடைச்சிடும். ஸோ பி எனக்கு என்ன வேல்யூ வந்துச்சு அப்படின்னா 1732.1 நியூட்டன். ஸோ சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் ஜீரோ, சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸஸ் ஜீரோ அப்படின்னா ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்கும், ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இதில் ஈக்குவேஷன் நம்பர் 2 சால்வ் பண்ணும்போது ஆர்பி கிடைச்சிடும். அந்த ஆர்பியை தூக்கி ஈக்குவேஷன் 1 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளைட் ஃபோர்ஸ் பீக்கான வேல்யூ கிடைச்சிடும். ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் கேல்குலேட் தி அப்ளைட் ஃபோர்ஸ் வேல்யூ பை யூசிங் தி ரிசால்விங் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த டயக்ராம். ஆஃப்டர் தட் அந்த அன்னோன் ஆங்கிள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிக்கிறதுக்கு வி மேட் 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், சின்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், பெரிய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணோம். சின்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் உள்ள டிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி யூசிங் பைதாகரஸ் தியரம் வி ஹவ் கால்குலேட் தி அனதர் டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸை பெரிய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் சப்ஸ்டியூட் பண்ணுறது மூலமாக நம்ம தீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சோம், சரிங்களா? ஆஃப்டர் கால்குலேட்டிங் தீட்டா வேல்யூ வி சிம்பிளி ரிசால்வ் ஆல் த ஃபோர்ஸஸ் டு ஃபைண்ட் தி அன்னோன் ரியாக்ஷன் அண்ட் அன்னோன் அப்ளைட் ஃபோர்ஸ். தென் இதே ப்ராப்ளம்ல இன்னொரு கேஸ் பார்க்கலாம். அதாவது இன் தி சேம் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் the force p is applied horizontally at the center of roller, what would be the magnitude of the force? Last case la enna panninaanga appadina in the top la ulla oru point la enna panninaanga and the applied force p ah vandu apply panninaanga. ipo adhe force thukku nama enna pandrom appo na circle oda center la vekkrom. apdi center la vacha ungalku applied force evlo thevapadum indha ball ah vandu just to pull over the obstacle pandrathukku appdin ketirukanga. we can analyze the same enna appo na
here is a point O, and this is point B, this is point A, சரிங்களா? So என்னென்ன ஃபோர்ஸ்லாம் இருக்கும், அப்ளைட் ஃபோர்ஸ் பி என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. தென் தெர் இஸ் அ ரியாக்ஷன் ஆர்பி. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்பி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபோர்ஸ் எந்த பாயிண்ட்டில் ஆக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை நோக்கி தான் என்ன இருக்கும் அப்படின்னா ஆர்பி இருக்கும். ஸோ ஆர்பியோட டைரக்ஷன் ரொம்ப கிளியராக தெரிஞ்சுக்கணும். தென் தெர் இஸ் அ செல்ஃப் வெயிட் ஆக்டிங் டவுன்வேர்ட் டைரக்ஷன் டபிள்யூ, சேம் வேல்யூ தான், ஏன்னா அதே ப்ராப்ளம் தானே கண்டினியூ பண்ணுறோம், 3000 நியூட்டன். தென் தெர் இஸ் அ அப்வர்ட் ரியாக்ஷன் RA. So these are the four different forces we are going to solve. இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா Pங்கிறது ஹரிசாண்டலி ரைட் சைடு, RAங்கிறது வெர்டிக்கலி அப்வர்ட், Wங்கிறது வெர்டிக்கலி டவுன்வர்ட், RB மட்டும்தான் என்ன அப்படின்னா இன்க்ளைன் ஃபோர்ஸ். ஸோ இந்த இன்க்ளைன் ஃபோர்ஸோட ஆங்கிள் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் ஈஸியா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரிசால்வ் பண்ணிடலாம். ஸோ அந்த ஆங்கிள் ஃபைன் பண்றதுக்கு லெட் மீ மேக் அ ஸ்மால் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், பாயிண்ட் ஓ, பாயிண்ட் பி, பாயிண்ட் இதை அப்படி எக்ஸ்டன் பண்ண அப்படின்னா இது பாயிண்ட் ஏ, இதை என்ன பண்ணிக்கிற அப்படின்னா டீன் எடுத்துக்கிறேன். இந்த ஆங்கிள் தான் என்ன அப்படின்னா என்னோட தீட்டா. ஓஏ வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், ஓஏ வேல்யூ என்ன அப்படின்னா 20. எப்படி 20 வந்துச்சு அப்படின்னா இந்த தூரம் என்ன அப்படின்னா சர்க்கிளோட ரேடியஸ் 40 சென்டிமீட்டர், இந்த தூரம் என்ன அப்படின்னா அப்ஸ்டக்கிளோட ஹைட்டு 20 சென்டிமீட்டர். ஸோ 40ல 20 போச்சு அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும், 20 இருக்கும். ஸோ உன்னோட ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இதுதான், ஓ பி அண்ட் டி, இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 20. தென் இந்த டிஸ்டன்ஸ் ஓபி என்ன அப்படின்னா 40, அதாவது சர்க்கிளோட ரேடியஸ் 40. ஸோ யூசிங் பைதாகரஸ் தியரம் வி கேன் கேல்குலேட் பிடி வேல்யூ. கேல்குலேட் பண்ண அப்படின்னா பிடி டேட்டா தீட்டாவே கண்டுபிடிச்சலாம் அப்படிதானே, இது ஒன்லி தீட்டா. ஸோ அட்ஜசன்ட் இருக்கு ஹைபோனியஸுக்கு, ஸோ காஸ் போட்டுக்கலாம். ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு adjacent 20, hypotenuse value 40. So theta எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா 60 டிகிரி கிடைச்சது. சிம்பிளி உங்களுக்கு தீட்டா தான் தேவை, தீட்டாவை டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், காசு வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம், பைதாகரஸ் தியரம் யூஸ் பண்ண தேவையில்ல. ஸோ ஆஃப்டர் கால்குலேட்டிங் தீட்டா வேல்யூ வி ஹவ் டு ரிசால்வ் தி ஃபோர்ஸஸ். எப்படி ரிசால்வ் பண்ணுறேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னா பி டுவர்ட்ஸ் ரைட் சைடு, தென் திஸ் ஒன் இஸ் ஆர்பி, எந்த ஆங்கிள் ஆக்ட் ஆகுது அப்படின்னா 60 டிகிரியில் ஆக்ட் ஆகுது, இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். Then self weight W, 3000 Newton. Then there is a reaction force RA, upward direction. So சம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி தெரியும் RA is equal to 0. ஏன் 0 அப்படின்னா contact will be lost. ஏன் contact lost ஆகுது, நீங்க ரோலரை வந்து lift பண்ணிட்டீங்க அப்படின்னா தரையில டச் ஆயிருக்காது, தரையில இருந்து வெளியே வந்துடும் அப்படிதானே. So contact will be lost, அதனால reaction at Aங்கிற பாயிண்ட் அது 0 ஆயிரும். ரிமைனிங் ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் 0, அதுக்கப்புறம் சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் 0. இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறப்போ எனக்கு அன்னோன் ரியாக்ஷன் கிடைச்சிடும். ஸோ இப்போ பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஆர்பி மட்டும் தான் என்ன அப்படின்னா இன்க்ளைன் ஃபோர்ஸ், அதை ரிசால்வ் பண்ண அப்படின்னா திஸ் வில் பி வெர்டிகல் டேர்ம், திஸ் வில் பி ஹரிசாண்டல் டேர்ம், இது 60 டிகிரி, அதாவது வெர்டிகல் லைன் கூட 60 டிகிரி அப்படின்னா வெர்டிகல் லைன் கூட 60 டிகிரி. தீட்டாக்கு பக்கத்தில் டேர்ம் என்ன அப்படின்னா காஸ் டேர்ம், ஸோ ஆர்பி காஸ் 60 டிகிரி. இன்னொரு டேர்ம் என்ன அப்படின்னா சைன் டேர்ம், ஆர்பி சைன் 60 டிகிரி. இப்போ நான் ரிசால்வ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. எதெல்லாம் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் அப்படின்னா பி அப்ளைட் ஃபோர்ஸ் ரைட் சைட் டைரக்ஷன், ஆர்பி சைன் 60 லெஃப்ட் சைட் டைரக்ஷன், தெர் ஆர் டூ ஃபோர்ஸஸ். அதாவது பி எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா ரைட் சைட் டைரக்ஷன்ல இருக்கு, ஸோ பாசிட்டிவ். தென் செகண்ட் என்ன அப்படின்னா ஆர்பி சைன் 60 லெஃப்ட் சைட் டைரக்ஷன்ல இருக்கு, ஸோ நெகட்டிவ், தட் இஸ் ஈக்குவல் டு 0. சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா பி இஸ் ஈக்குவல் டு ஆர்பி சைன் 60 டிகிரி. அண்ட் சம்மேஷன் ஆஃப் வேர்டிகல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 போட்டேன் அப்படின்னா எதெல்லாம் வேர்டிகல் ஃபோர்ஸ் அப்படின்னா ஆர்ஏ வேர்டிகல் ஃபோர்ஸ், செல்ஃப் வெயிட் வேர்டிகல் ஃபோர்ஸ், ஆர்பி காஸ் 60 வேர்டிகல் ஃபோர்ஸ். ஸோ ஆர்ஏ acting upward direction, then self weight acting downward direction, upward na positive, downward na negative, and rb cos 60, rb cos 60 acting upward direction, so positive, that is equal to 0. Value substitute panna appuna ra oda value 0, self weight oda value 3000 newton. idha solve pandra po enak rb kedachirum, rb value enak enna kedaikudhu appuna rb is equal to 6000 நியூட்டன் கிடைக்குது. இந்த ஆர்பியை தூக்கிட்டு போய் ஈக்குவேஷன் ஒன்ல சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா
எனக்கு பி யோட வேல்யூ என்ன கிடைச்சது அப்படின்னா 5196 நியூட்டன். ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் கேல்குலேட் தி அன்னோன் ரியாக்ஷன் அப்ளைட் ஃபோர்ஸ் யூசிங் சிம்பிளி ரிசால்விங் த ஃபோர்ஸஸ். தேங்க்யூ.